இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானம் பண்ண ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தாரே. நேற்றிருந்து எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இல்லை. நாம் இன்றைக்கு ஜீவனோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்படுகிறோம். நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, தைரியமாக இருப்பீர்களாக. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 1:8 சொல்லியிருக்கிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலும் அவனோடு சேர்ந்த ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களும் பாபிலோனிலிருந்து சிறைகளாக பிடிக்கப்பட்டு பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள். ஆனால் ஞானம் கருத்தும் உடையவர்கள் என்று அவர்களை கண்டதினாலே அவர்களை எடுத்து தேசத்தில் அவளை உபயோகிக்க வேண்டும் என்று ராஜா விரும்பினார். ஆனால் அதற்கு முன்னதாக ராஜ போஜனத்தினால் அவர்கள் தங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரதானியினுடைய கையிலே அவர்களை ஒப்படைத்தான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய இந்த 4 பேருக்கும் அந்த தீர்மானம் உண்டு. ஆனால் தானியேல் அது தைரியமாய் சொன்னான், ராஜ போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். பிரதானி சொன்னான், ஐயோ அப்படி சொல்லாதீங்கப்பா, நீங்கள் இந்த போஜனத்தை சாப்பிடாட்டா நாளுக்கு நாள் மெலிஞ்சு போனீங்கன்னா மற்றவங்களுக்கு முன்னதாக உங்களை வச்சு பார்க்கும்போது ராஜா என்னை கொன்று போடுவார், என்னை தூக்கி போட்டுருவார் நல்லா சொல்லிட்டான். அப்போ தானியேல் சொன்னான், 10 நாள் சோதிச்சு பாருங்க, அவங்க சாப்பாட்டுக்கு எங்கள் சாப்பாட்டுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுங்க, எங்களுக்கு சாதாரணமான சாப்பாடு கொடுங்க. 10 நாள் கழித்து பார்க்கும்போது மற்ற எல்லாரை காட்டிலையும் இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று கேட்டால், 15 சொல்லு, 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் இவர்கள் முகம், பருப்பும் சோறு சாப்பிட்ட இவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்தால் கரைப்படுத்தப்படாதபடிக்கு, தீட்டுப்படுத்தப்படாதபடிக்கு நீங்கள் உங்களை காத்து கொண்டால் உலகத்தின் மக்களை காட்டிலும் நீங்கள் சந்தோஷமாய், புஷ்டியுள்ளவர்களாய், களை உள்ளவர்களாய், சந்தோஷம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். ஆகையினாலே அதை கண்ட பொழுது அவன் சொன்னபடியே அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினான். இந்த காலை வழியில் நான் சொல்கிறேன், உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீர்களே, ஆனால் உலகத்தின் மக்களை காட்டிலும் நீங்கள் அழகாக இருப்பீர்கள், புஷ்டியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை தேவன் வெளிப்படுத்தி காண்பிப்பார். எப்பொழுது? நீங்கள் உங்கள் பிரதிஷ்டையில் நிற்கும் போது. அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையை தேவன் இந்த காலை வேளையில் உங்களுக்கு தருவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகத்தினாலேயும் உலகத்தில் உள்ளவைகளினாலேயும் எங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி ஆண்டவரே காத்துக்கொள்ள கிருபை தரணும். அப்படி செய்தால் அந்த உலகத்தில் உள்ள மக்களை காட்டிலும் நாங்கள் புஷ்டியாய், அழகாய், ஆரோக்கியமாய் இருப்போம் என்பதை உலகம் கண்டுகொள்ளட்டும். கர்த்தர் அதற்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட மக்கள் எல்லாரும் நீங்கள் இந்த வசனத்தின்படி நடவுங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தர் உங்களை விசேஷமாக வைப்பாராக. காட் பிளெஸ் யூ. ஆமென்.